ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. எங்கள் அம்மாவுடைய பேர் வந்து நேசம்மாள், எங்கள் அப்பாவுடைய பேர் ரத்னசாமி நாடா. கிட்டத்தட்ட என்ன 6 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதான் எங்கள் அம்மா தான் எங்களை வளர்த்த ஆளாக்கணும். அதாவது எங்கள் அம்மாவுடைய கல்லறையில் எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன்னாக்கா, தாய் எனக்கு மகளாக பிறக்க வேண்டியிருக்கேன் அந்தளவுக்கு. இது அடுத்தது இங்கே வந்திருக்குது என்னுடைய முதலாளி. எங்கள் முதலாளிய பேர் கனி நாடா. நான் 23 வயசு வரைக்கும் அவங்க கடையில் தான் நான் வந்து ஒரு வேலைக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லோராலும் போற்றப்படுற பெருந்தலைவர், அவரை போல் நம்ம வாழ முடியல, வாழ்கிறதுக்கு முயற்சியாவது பண்ண வேணுங்கிறதுக்காக அவங்க 5 பேரை எனக்கு கண் முன்னால் எப்போவுமே படுற மாதிரி வைக்கிறாங்க. வந்த உடனே முதல்ல அவங்க பார்த்துட்டு தான் நான் இருக்கிறேன் அமர்வதே. பெரம்பூரை நெல்லுங்கன்னு நீங்கள் ஏற்கனவே சொன்ன காலத்தான் நான் அங்கே நின்றேன். நின்றது மட்டுமல்ல, நான் ஜெயித்து விட்டேன் என்று மீடியாக்கள் எல்லாம் வந்து விட்டது. நேரு அவர்கள் இறந்தபடுது, ஆசிய ஜோதி அணைந்து விட்டது, இந்தியாவை இருண்டு விட்டதெல்லாம் பேசப்பட்டவோ, அந்த அத்தனை பேர் உற்று நோக்கியது யாருன்னா காமராஜர். காமராஜர் நினைவிடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட பாழடைஞ்ச நிலையில இருந்து வவ்வால்கள்லாம் அடைஞ்சிருந்தது. காதலர்கள் வந்து காமராஜர் அவர்களை ஒரு சமூக அடையாளத்திற்குள் பல பேர் சுருக்க நினைக்கிறாங்க. அண்ணாவை விட, இந்த எம்ஜிஆரை விட, இருக்க தலைவர்கள் எல்லாம் விட இந்த மக்களுக்கு செஞ்சாலும் தேவரை பொறுத்தளவில் இன்னைக்கு தேவர முழுக்க முழுக்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதித்த தலைவர்கள் எல்லாம் ஒரு சாதி தலைவராக ஒரு அடையாளப்படுத்துவது அப்படிங்கிறது ஆரோக்கியமான மனநிலையை கொண்டு வருமா மக்கள் மத்தியில் நான் கேட்குறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியில் கூட்டம் போட்டால் எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ அது இல்லை. பல விமர்சனங்கள் அதிமுகவின் மீது இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுகவோடு சேர்ந்து மக்கள் பணியை செய்வேன் அப்படிங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அதாவது கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா விவசாயிகள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. விவசாயிகள் பயனடைஞ்சானா இல்லையா? வேளாண் மசோதாக்களை ஆதரிக்கிறது அதிமுக. இப்போ நம்ம 2 பேரும் பேச சொல்கிறோம் என்னன்னா, நீட்டை பொறுத்த தமிழர்களுக்கு வந்து நீட்டை வந்து மீட் பண்ண முடியாது, பண்ண முடியாது, நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? நீட்டு வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறதுன்றாங்க. இன்னைக்கு தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் இன்னும் இந்தியாவில் பிரதமர் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்தி மொழி தெரிஞ்சதான் பிரதமர் ஆகணும்னு சொல்ல வரீங்க. தேர்தல் வரும் காரணத்தினால் மேற்கு வங்காளத்திற்கும் தமிழகத்திற்கும் அதிகமான வந்து திட்டங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழகத்துக்கான திட்டங்கள் நிறைய வருதில்லை, திட்டங்கள் வர்றதுனால வந்து அதனால் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைய சந்தர்ப்பவாதம் தானே அது. 234 தொகுதியில் தைரியமாக இன்றைக்கி ஆளப்படக்கூடிய இன்றைக்கி தைரியம் இருக்குன்னா இந்த 2 கட்சியை தவிர இன்றைக்கி உண்மையில் அது சீமான் வாழ்க்கை தான் இருக்கு, வேறு யாருக்குமே இன்றைக்கி அந்த தைரியம். தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு என்.ஆர். தனபாலன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல மகிழ்ச்சி. பரபரப்பாக தமிழகத்தினுடைய அரசியல் காலம் சூடுபிடிக்க துவங்கி இருக்கிறது. பெருந்தலைவர் மக்கள் கட்சி ஒரு முக்கியமான ஒரு களப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் எப்போதுமே களத்தில். அந்த அடிப்படையில் கட்சியினுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது? பெருந்தலை மக்கள் கட்சியை பொறுத்தளவில், அதாவது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு 2011 அதாவது பெருந்தலை மக்கள் கட்சியினுடைய வந்து அதான் கட்சியை நான் நடத்திக்கிட்டு இருந்தாலும் அது நிறுவனர் ஆரம்பிக்கப்பட்டவர் என்பது நான் இல்லை. 1980 மிகச்சிறிய வயதிலிருந்தே நான் வந்து எப்படின்னா, அதாவது சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்த காலத்திலருந்தே சமூக பணி, சமுதாய பணி, அதில் ஒரு ஆர்வம் கொண்டவனாக தான் இருந்தேன். அப்போ 2011 பொறுத்தல எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. அது காலத்தின் கட்டாயம், அதாவது 2011 வந்து அதாவது ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் தலைவராக முதல் முதல் யார் நியமித்தாங்கன்னா நான் இல்லை. அதுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டது என்னாக்க
சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர், அவர் தான் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர் ஏற்கனவே இந்த கட்சியை வச்சுக்கிட்டு இருந்தார், அதாவது சமத்துவ மக்கள் கட்சியும் அவர் மனத்திக்கிட்டு இருந்தார். இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தலைவராக வருகிறேன்னு சொல்லி அவரே வந்து ஒத்துக்கிட்டு பண்ணினது. ஸோ ஒரு ஸ்டேஜில் அவர் திடீர்னு அதிரடியாக முடிவெடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ரெண்டு சீட்டை வாங்கிட்டு அவர் தனியாக போன காரணத்தினால அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்று சமுதாய பெரியவர்களால் எனக்கு வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த பெரம்பூருடைய வேட்பாளர் நான் நிறுத்தப்பட்டேன். ஸோ அன்று அதாவது தோல்வி சந்தித்த காரணத்தினால் திரும்ப வந்து எங்களுடைய சமுதாய தலைவர்கள் எல்லோருமே அதாவது விலகிவிட்டார்கள். நான் ஒருவனாக இந்த கட்சியை சுமக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளானேன், அதுதான் உண்மை நிலை. அதுவும் காரணம் நான் கூட வந்து நமக்கு தேவையா, நம்மால் முடியுமா அப்படின்போது, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கிற அதாவது காமராஜருடைய பக்தர்கள், தொண்டர்கள், அவருடைய விசுவாசிகள், அவரையே அதாவது கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள்லாம் பெருந்தலைவர் பெயரில் ஆரம்பித்த கட்சி, இது வந்து நீங்கள் கீழே போட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் எல்லோரும் சொன்ன காரணத்தினால் நான் என்னுடைய பயணத்தை பெருந்தலை கட்சியும் கூட தொடர ஆரம்பித்தேன். இதுதான் அதனுடைய வரலாறு. மற்றபடி அதாவது 2016 பொறுத்தளவில் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் அழைத்து எனக்கு பெரம்பூரை நெல்லுங்கனே நீங்கள் ஏற்கனவே சொன்ன காரணத்தான் நான் அங்கு நின்று நின்றது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட சொல்லணும்னா நான் ஜெயித்து விட்டேன் என்று மீடியாக்கள் எல்லாம் வந்து விட்டது. வென்றுட்டீங்க அப்படின்னு விட்டேன் பெரம்பூரில், அதாவது என்ன தனபான் அவர்கள் வெற்றி என்றே வந்து விட்டது. அது சொல்லணும் என்ன சொல்லணும், கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிடங்கள் ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஓட்டு எண்ணாமல் பண்ணி என்ன நடந்தது என்று தெரியாத அளவில் கடைசி நிமிடத்தில் கிட்டத்தட்ட 519 ஓட்டில் நான் தோற்றதாக அறிவித்தேன். சரி, இதுதான் என்னுடைய அரசியல் பயணம். இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் எங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதாவது நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் என்பதற்காக இல்லை, அது இல்லைன்னா நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை அப்படின்னா அதாவது காமராஜருடைய தீர்க்கமான ஒரு பக்தன், அது கண்டிப்பாக சொல்லலாம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. காமராஜர் வழி நடக்க வேண்டும் என்பதை விட அட்லீஸ்ட் அவர் செய்த சாதனைகள், மக்களுக்கு செய்த சேவைகள் இன்னும் வந்து காலப்போக்கில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து மக்கள் மறந்து விடுவார்கள் ஒரு எண்ணம் உண்மையிலே எங்களுக்கு வந்து விட்டது. காரணம் ஏன்னாக்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அண்ணா அவர்கள் ஆரம்பித்தார். இன்னும் அந்த கட்சி உயிரோட்டம் இருக்கும் காரணத்தில் அதுக்கு பின்னால் வந்த கலைஞர் அவர்களும் அவர்களும் எல்லாமே அண்ணாவே அப்படியே அவர்கள் இன்று வரை அதாவது லைவிலே அவரை உயிரோட்டமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதே போன்று இன்று எம்ஜிஆர் பொறுத்தளவிலும் உயிரோட்டமாக கொண்டு போய்கிட்டு இருக்கா நம்ம எல்லாம் அறிஞ்சவன். ஆனால் இன்று காமராஜரை பொறுத்தளவில் அவர் வந்து கிங் மேக்கர் என்று அலைவராக நம்பர். அன்றைய சூழ்நிலை எனக்கு நன்றாக தெரியும். சரியா பையன், அதாவது நேரு அவர்கள் இறந்த பொழுது ஆசிய ஜோதி அணைந்து விட்டது, இந்தியாவை இருண்டு விட்டதெல்லாம் பேசப்பட்டவோ அந்த அத்தனை பேர் உற்று நோக்கியது யாருன்னா காமராஜர். காமராஜர் தான் உற்று நோக்க, அவங்க எப்படி எதிர்பார்த்தேன் காமராஜர் தான் வரணும் என்கிற அளவு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. பத்திரிகையும் அப்படி தான், ஆனால் அவர் விரும்பலை. தன்னை விட சிறந்த நிர்வாகி வர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்தினால தான் அன்று அவர் அன்றைய கூட முராய் தேசா போட்டியில் இருந்தார். இந்திரா காந்தியாக இருந்தாலும் அன்று சாஸ்திரி அவர்களை தேர்ந்தெடுத்தது நாம் எல்லோரும் அறிந்தவன். அப்பேற்பட்ட அதற்கு பிறகு இந்திரா காந்தி எல்லாம் முகத்துக்கு தெளிய வரலாறு இருந்தாலும் இன்றைய பொறுத்தளவில் அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி 67 பிறகு, அதாவது 72 அவர் இறந்த பொழுது அதற்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி இல்லாத காரணம்தான் அவரை நிலைநிறுத்தக்கூடிய அளவில் வந்து, அதாவது காங்கிரஸ் கட்சிக்காரர்களே அது தவறி விட்டார்கள் என்று தான் சொல்லணும். அது குறிப்பாக சொல்லணும், ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா காமராஜ் நினைவிடம் கிண்டியில் தெரியும். காமராஜ் நினைவிடம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கட்டத்தில் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் பேக் 15 இயர்ஸ் கூட இருக்கலாம் சரிங்களா. அது கிட்டத்தட்ட பாழடைஞ்ச நிலையில் இருந்து கிட்டத்தட்ட அதாவது என்ன சொல்கிறது, வவ்வார்கள்லாம் அடைஞ்சிருந்தது, காதலர்கள் வந்து அங்கே வந்து ஒதுங்கக்கூடிய அளவில் இடமா இருந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை பண்ணோம். இப்பேற்பட்ட ஒரு தலைவருடைய நினைவு இப்படி இருக்குன்னு சொல்லி அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடம் நாங்கள் போய் வந்து எங்களுடைய நாடக சங்கங்களில் அழைத்து அங்கே போய் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த ஆரம்பித்தோம். செலுத்த ஆரம்பித்த பிறகு அதுக்கப்புறம் அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சு அணையாக விளக்க வைக்கணும் வச்சு கொடுத்தாங்க. புதுப்பிக்கணும், புதுப்பிக்கலை புதுப்பிக்கலை இருந்தாலும் அழகுபடுத்த போகிற அளவுக்கு ரெனோவேட் பண்ணி கொடுத்தாங்க. அளவு
சந்தேகம் இல்லை. காமராஜர் அவர்களை ஒரு சமூக அடையாளத்திற்குள் பல பேர் சுருக்க நினைக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இன்னும் ஒரு பொதுத்தளத்திற்கான ஒரு தலைவராக மக்களால் பார்க்கப்பட்டாலும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு சமூகத்தின் தலைவராக பார்க்காம ஒரு விமர்சனத்தை உங்கள் மேலே வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதுக்கு நீங்கள் கேட்டது யார் கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி. நம்ம அது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் அதாவது இங்கே சொன்ன காரணம் என்ன, 67 பிறகு காங்கிரஸ் ஆட்சி இல்லாத காரணத்தினால, காங்கிரஸ்காரர்கள் அவர் மறந்த காரணத்தினால, அவர் நினைவிடத்தை கூட வந்து பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் காரணத்தினால, அதை வந்து சமுதாயத்தை சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. இல்லைன்னா இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலத்தை வந்து மேயர் அவரமோ லேடி இருந்தது, இப்போ மேயர் இருந்தப்போ அவருடைய தகப்பன் ஒரு முறை எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னால், காமராஜருடைய சாதனை என்பது அத்தனைக்கு அவருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னது. அதாவது காமராஜர் இன்னைக்கு அண்ணாவை விட, எம்ஜிஆரை விட, இருக்க தலைவர்களெல்லாம் விட இந்த மக்களுக்காக செஞ்சாலும், ஆனால் காமராஜர் வந்து மக்கள் மறந்துட்டாங்கன்றதோட இவங்கெல்லாம் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவரை ப்ரொமோட் பண்ண விட்டுட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து அவரை மறந்துடுவாங்களோ அப்படியே மறந்துக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த எண்ணம் எங்களுக்கு வந்து, ஒருவேளை நாமும் கையில் எடுக்கவில்லை என்றால் நாளை அவருடைய பெயர் சரித்திரத்திலிருந்து அழிக்கப்பட்டு விடுமோ, மறைக்கப்பட்டு விடுமோ, அவர் பெயர் மறைந்து விடுமோ என்ற காரணத்தினால்தான் அவது நான் வந்து அதை எடுத்த காரணமும், அந்த கட்சியின் பெயரை பொறுத்தவரை பெருந்தலைவன் பெயர் வச்ச காரணமே என்னென்னாக்கா, அவரை மக்கள் மனதில் எப்படி நிறுத்த வேண்டும் என்கிற காரணத்தினால் நாம் வந்து ஆட்சி ஏற்க சொன்னோம் ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்ற எண்ணம் அல்ல. காமராஜர் என்ற பெயர் என்று அதாவது இரோட்டமாக இருக்க வேண்டும், அதற்கு நம்முடைய பங்காக யானை போல் இல்லை ஒரு அணில் போல் இருக்க வேண்டிய ஒரே காரணத்துக்காக வந்து, மற்றபடி அவரை சமுதாயத்தில் முடக்கக்கூடிய அவர் சமுதாயத்தை பொறுத்தளவு, அதாவது அவர் ஆட்சியில் இருந்தபடும் சொல்லி அவர் வந்து எந்த சூழ்நிலையும் சமுதாயத்திற்காக எதுவும் செய்தவர் அல்ல. நிச்சயமா, ஏன்னா காமராஜர் ஐயா வந்து ஒரு புது தலைவர், சாதாரண ஒரு பாமர மக்களுக்கான ஒரு தலைவராக தான் திகழ்ந்தார், வாழ்ந்தார். நீங்க சொல்லக்கூடிய காரணம் புரியுதுனே, வேற யாரும் எடுத்து செய்யல அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கோ அல்லது யங்ஸ்டர்ஸ்க்கோ வந்து பார்க்கும்போது பாத்தீங்களா, அப்ப காமராஜர் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மனநிலை வந்துடாதான். அப்போ நீங்கள் வந்து திமுக கூட இருக்கும்போதோ அல்லது அதிமுக கூட இப்போ இருந்துக்கிட்டு இருக்கணும் போதோ அப்போ காமராஜருக்கான செயல்பாடு அவங்க எடுத்து செய்ய சொல்லணும் இல்லையா? அதுதானே. அதாவது யங்ஸ்டர்ஸை பொறுத்தளவில் இன்னைக்கு சோசியல் மீடியா வந்த பிறகு இன்னைக்கு யார் சாதாரண இதை 18 வயது இளைஞரை கூப்பிட்டு கேட்டால் கூட உனக்கு பிடித்த தலைவர் யாரும் காமராஜர் சொல்லக்கூடிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் மக்கள் அவருடைய சாதனைகள், அவருடைய தியாகத்தை, எஸ் அவருடைய உழைப்பை போடும்போது நானே ஆச்சரியப்படுறேன். இவங்களை கண்ணாலே அவர் பார்த்தது கிடையாது. இவங்க அவங்கள படிக்க அவரை பற்றி படிச்சிருக்கூட வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கி திறந்த தலைவர் யாருன்னு சொல்ல ஒரே காரணம் சோசியல் மீடியா. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக மக்கள் மனதில் அவர் அழியாக இடத்த பெற்றுக்கிட்டு இருக்காங்க, மாறுதலே கிடையாது. இன்றைக்கி இளைஞர்களை பொறுத்தவரை, அதாவது இன்றைக்கி யாரை கொண்டாடலை எடுத்துருங்க, இன்றைக்கி அநேகமாக ஜாதி தலைவர், அதாவது இருக்கிற ஒவ்வொரு தலைவரும் சாதனை படைத்த தலைவராக இருந்தால் உடனே ஜாதி கையில் எடுத்துக்கிறாங்க. நீ முத்துராமலிங்க தேவர் இருக்கார், முத்துராமலிங்க தேவரை பொறுத்தளவில் இன்றைக்கி தேவர் சார் முழுக்க முழுக்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவரை பொறுத்தளவு ஆன்மீகத்தில் இருந்தவர், அதேமாதிரி நேதாஜி கூட இருந்தவர், அதெல்லாம் இன்றைக்கி மறந்து போய் அது வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையா நான் கேட்குறேன். முத்துராமலிங்க தேவர் ஒரு குறிப்பிட்ட சமூகமும், ஆமாம் ஐயா காமராஜர் குறிப்பிட்ட சமூகமும், இந்த மாதிரி ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதித்த தலைவர்கள் எல்லாம் ஒரு சாதித்தலைவராக ஒரு அடையாளப்படுத்துவது அப்படிங்கிறது ஆரோக்கியமான மனநிலையை கொண்டு வருமா மக்கள் மத்தியில் நான் கேட்குறேன். இல்லை, நான் காமராஜர் ஜாதி தலைவர் கொண்டே வரல. எங்கள் ஜாதியை சேர்ந்தவர்களும் கேட்டிக்கலாம், வருங்கால சந்ததியினர் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த மக்கள் எல்லாம் மறந்து விடக்கூடாது, அவரை மறைக்கப்பட்டு விடக்கூடாது, அவருடைய தியாகங்கள் முழங்கு தெரியாமல் போய்விடக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இப்போ பெருந்தலைவர் மக்கள் கட்சி அப்படிங்கிறது வெகுஜன மக்களும் உள்ளடங்கிய கட்சியாக அல்லது குறிப்பிட்ட சமூக மக்களுக்கு கூட இல்லை? இல்லை இல்லை, அது எப்படி வந்து காமராஜர் பெயரை வந்து தமிழகத்தில் உள்ள மக்கள் தமிழ் மக்களும் எல்லா மக்களும் தெரியும் நாங்கள் ஆசைப்படும் போது, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காக உழைக்கக்கூடிய இது கட்சியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது மக்களை போய் சேர. இதை பொறுத்தளவில் அதாவது நாங்கள் சமுதாயவாதியாக இருந்த கதை, இப்போ எனக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா எப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக ஒரு சமுதாயத்தின் தலைவாக இருந்த காரணம் எனக்கு முத்திரை ஒரு சாதி ஜாதி தலைவருங்க முத்திரை. அது இது ஒன்றும் இல்லை, நான் நம்ம திருமாவளவன்ட்ட ஒரு தடவை பேசிக்கிட்டுங்க சொன்னேன். ஆனால் நம்ம கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாதியும் சேர்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு முத்திரை என்னென்ன எங்கள் ஜாதியின் அடையாளம் என்ன தான். இன்னைக்கு வந்து இவர் ராமதாஸ் அவர்கள் 1000 தான் வேறு ஆளுக்கு நான் மதுரை கொத்தி கொடுத்தேன், அப்படி கொடுத்தேன், இப்படி என்ன சொல்லியிருந்தாலும் அவருக்கு என்ன அந்த வன்னியர் முத்திரை தான். அதுமாதிரி என் மீது விழுந்த முத்திரை தானே உடைய. என்னை பொறுத்தளவில் காமராஜரோ பெருந்தலைவர் கட்சியை பொறுத்தளவில்
தமிழக மக்களுக்கு சொத்தாக இருக்க வேண்டும் தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இப்போ ரொம்ப குறிப்பாக பெருந்தலைவர் மக்கள் கட்சியோ உங்களுடைய பாதையை நம்ம கவனிக்கும் போது நீங்கள் வந்து திமுகவிற்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க, திமுக பற்றி அவங்களோட சார்பாக நின்றுருந்தீங்க, நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வாக்குகள் தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னும் போது தொடர்ந்து திமுகவோடு இணைந்து பயணிப்பதற்கான சூழல் ஏன் உங்களுக்கு அமையலைன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதிமுகவோட கூட்டணியிலோ அல்லது அதிமுக சார்ந்து செயல்படக்கூடிய தேவை எங்கிறது உங்களுக்கு வந்துச்சு, என்ன காரணம்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி ஆகணும், மக்களுக்கு தெரிஞ்சாலும். அதாவது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தோட எனக்கு வந்து எப்படின்னு தெரியுனாக்கா, மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது கூட நான் தெரியும் ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டால் கூட அவர் சண்முகநாதன் அவர் ஏன் அவர் முதல்வர் அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் வரீங்க அப்படின்னு சொன்னால் கூட கூப்பிட்டு சொன்ன அடுத்த நிமிடம் என்னை கூப்பிட்றேன் கலைஞர் சார், ஒரு நிமிடமாக அதை பார்க்காம இருக்க மாட்டேன். அந்த இது சொல்ல எனக்குள்ள நெருக்கத்தை சார். அதே போன்று தளபதி அவர்களிடம் பார்த்தீங்கன்னா நான் போனேன் எனக்கு மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பான், மினிஸ்டர் பார்த்து நெக்ஸ்ட் யாரை பாருங்க எதுவும் கூப்பிட்டார். அந்தளவுக்கு இருக்கும் மேலே மரியாதை வச்சுருந்தேன், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது, தனிமனித நட்பு இருக்குது இருக்குது. ஆச்சா அதற்கு வகை இப்போ அதே வகைக்கு போனேன், தயாளம்மா வீட்டுக்கு போனேன், அவங்க பர்த்டேக்கெல்லாம் போனேன், அவங்க வீட்டு டைனிங் போக்குவரத்துக்கு எனக்கு வந்து மதியம் அது ஒரு காலம். ஆனால் சமீப காலம் என்று சொல்லதோட அதாவது நம்ம கலைஞர் அவர்கள் செயல்பட முடியாத அவர் இருக்க ஒரு சூழ்நிலை வரும் பொழுது திராவிட முன்னேற்றங்களும் எப்படி உருவாகிட்டாங்கனாக்கா ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. ரெண்டாவது கூட்டணி கட்சி, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா தோழமை கட்சின்னு ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போடும் பட்சத்தில் போடும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்களெல்லாம் அடைக்கிறது யார் அடைப்பாங்கனாக்கா அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விசிக்க மதிமுக அதுக்கப்புறம் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு, ரெண்டு முஸ்லீம் லீக்கு, இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அண்ட் பச்சைமன். இவங்கள் தவிர எங்களெல்லாம் எப்படின்னா எங்களெல்லாம் முதலெல்லாம் எங்களெல்லாம் அழைத்து தான் அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க. இப்போ அதை பிரிச்சுட்டு அவங்கள மட்டும் போட்டுட்டு அதே மாதிரி மேடையில் பேசுகிறவங்க எங்களெல்லாம் முதல்ல எங்களுக்கும் அதாவது மேடை அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கட்சியுடைய கூட்டம் போட்டால் எங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ அது இல்லை, இல்லை அவ்வளோ நெருக்கமாக நீங்கள் பேசக்கூடிய நபர், இதை ரொம்ப சாதாரணமாக பேசிய தீர்த்துருக்கலாமே அடைத்து வச்சு கூட்டத்தில் கூப்பிடல. எனக்கு மட்டும் இல்லை, நான் சொல்கிறதுனா என்னை மட்டும் வந்தது சொல்லலை, தோழமை கட்சின்னு அவங்க அவங்க சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா. நிறைய பேர்னா இந்த பொன்குமார் தெரியல உங்களுக்கு சரிங்களா, பொன்குமார் அவர் ஒன்று, அதுக்காக தான் கவனத்தை பற்றி பின்னங்க தான் வேறு யாரும் அவர் நாராயணன் அவர் இந்த காரணத்துக்காக தான் நீங்கள் அதிமுக உடனே ஆதரிக்கிறீங்களா? இல்லை அது மட்டும் காரணம் இல்லை, ரெண்டு காரணம் வைக்கும்போது அது அவங்க சீட்டு கொடுக்க போகிறது யாருக்குனாக்கா தோழமை கட்சிகளுக்கு அல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்க இருக்க மைண்ட் வந்திருக்கு, அந்த ஒரு காரணம். இரண்டாவது இன்னொரு காரணம் என்னென்னா, ரெண்டு தடவை நம்ம வந்து வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தினால அவங்க கொடுக்குற ஒரு மனநிலையில் இல்லைங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டு. ஓகே, அப்போ நான் வெளிப்படை இன்னொரு கேள்வி கேட்டுறேன், அப்போ வந்து திமுக விடுறது நமக்கு சீட்டு கிடைக்கல, இன்னொன்று அவங்க சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் அதிமுக வாதிக்கிறீங்களா? ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வெளியே வந்த காரணம் நான் வந்து நான் அதாவது அதிமுக வாருங்கள, அதாவது அந்த வெளியே வந்த காரணம் நம்ம பொறுத்தளவில் ஒன்று கலைஞருக்கு பிறகு நம்மளுடைய மரியாதை குறையுது ஒரு காரணம், அவர் வந்து தன்மானம் சொல்லலாம். ஓகே, சுயமரியாதை சுயமரியாதை குறையுது. காரணம் என்னென்னா அது ஒன்றும் இல்லை, இப்போது கடந்த பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நான் வந்து தனது அப்பாயின்மெண்ட் கேட்குறேன். ஓகே, நான் உடனே கொடுத்தேன். இப்போ புதுசாக ஒரு ராஜேஷ் இருக்கிறார் வந்தவர் ஃபோனும் எடுக்கிறதில்ல, அப்படி எடுத்தாலும் லேசு நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறதில்ல. இதெல்லாம் கேட்டு அதாவது முன்ன இப்போது நம்முடைய பிஏ தான் கேட்டார் இந்த மாதிரி தளபதியை பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும்னு கேட்குறேன். இல்லை பொலிட்டிக்கலாக தான் சொல்லு, பொலிட்டிக்கலாக பார்க்க நீங்கள் ஆர்எஸ் பாரதியை பார்க்க சொல்லுங்கள், இந்த மாதிரி வாட்ச் அங்கே வந்தது கிடையாது. ஓகே ஓகே, அப்போ அந்த மாதிரி நினைக்கிறேன் நம்மளுடைய மரியாதை குறைகிறது, ஒரு ஈஸி அப்ரோச் இல்லை அங்கே, அதை அப்படி குறைய ஆரம்பிக்கிறது. அது அப்போ அடுத்தது என்ன பண்ணுறனாக்கா அவரை போய் பார்க்கும்போது இவங்க கொண்டு போய்ட்டு நான் இங்கே இதே எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கணும் லெட்டர் கொடுக்குறேன் நான் போல எங்கள் ஆளுங்கெல்லாம் அனுப்பிச்சேன். அப்போ அது கண்டுக்கல சரிங்க பிரிச்சு கூட பார்க்கலாம், நான் தலைவர்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் காலங்கள் போகும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெருந்தல மக்கள் கட்சி எந்த அளவுக்கு அங்கே இருக்கும், அவர்கள் எவ்வாறு எடுத்துக்குவாங்க, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு வச்சுருப்பாங்க, இப்போது அவங்க சீட்டு கொடுக்கல மாட்டாங்கன்றது முக்கியமான காரணம். ஏன்னா நாங்கள் அங்கே இருக்கிறது எதுக்காக, அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாக கொடுக்க அறிக்கைக்காகவோ அவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுறதுக்காக இல்லை, நாங்களும் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும்ன்ற காரணத்துக்காக வந்திருக்கோம்.
அப்போது எங்களுக்கான வாய்ப்பு மறுக்கும் பட்சத்தில் நாங்கள் கட்சி வச்சு தான் என்ன யூஸ், இல்லை அவங்க கூட இருந்ததே என்ன பிரயோஜனம்? கண்டிப்பாக அதை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். அதை நான் வந்து எந்த இடத்துலையுமே நான் குறை சொல்லலை. ஆனால் இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியின் மீதோ அதிமுகவின் மீதோ மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குன்னு திமுக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. ரொம்ப குறியாக பார்க்கணும்னா கோவையில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவமாக இருக்கட்டும், பென்னிக்ஸ் மற்றும் போன்றவரை வந்து காவல்துறையினர் கடுமையாக தாக்கிய சம்பவமாக இருக்கட்டும், இப்போது வந்து மாநில உரிமைகள் பலவற்றை பறிகொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிமுக விமர்சனமாக இருக்கட்டும், இப்படி பல விமர்சனங்கள் அதிமுகவின் மீதே இருக்கு. அப்படி இருக்கும்போது அதிமுகவோடு சேர்ந்து மக்கள் பணியை செய்வேன் அப்படிங்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அதாவது கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்துக்கு அப்படிங்கிறது, அதாவது எதிர்கட்சிகள் சொல்றீங்க வந்து தேர்தல் ஸ்டண்ட்டாகவே இருக்கட்டும், விவசாயிகள் பயனடைஞ்சானா இல்லையா? வேளாண் மசோதாக்களை ஆதரிக்கிறது அதிமுக. இப்போ ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேத்திக்கு அதாவது அமெரிக்கல நம்மளுடைய ஜோ பைடன் இந்த வேளாண் சட்டம் கொண்டு வருவதனால் விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கும், நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார். இதை வந்து நீதி எதிர்கட்சிகள் திருச்சி சொல்கிற காரணத்தினால தான் இன்றைக்கி அது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலே நடந்தாலும் அதை அரசாங்கம் நினச்சிருந்தால் முத்தியாசனம் முடிவெடுந்திருந்தால் உடுக்கியிருக்க முடியும். முயல் உடுக்கலை, அவங்க நியாயமான போராட்டம் பேச்சுவார்த்தை போய் பேசி பேசி அவங்க சரி பண்ணும்போது தான் 10-11 முறை மாறி மாறி கூட பேசுகிறாங்க. தேவையில்லை 26ஆம் தேதி வேறு புல்லுருவிகள் ஏற்பட பண்ண காரணத்தால் தான் அந்த போராட்டம் வந்து தேவையில்லாமல் காரணம் அதுதான். மற்றபடிக்கு அதை வந்து இவங்க பிளைண்டாக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட எடப்பாடியார் பொறுத்தளவில் அவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில சொல்லி ஆகணும். எப்படின்னா அத்திக்கடை வைநோசி திட்டம் காமராஜ் காலத்தில் போட்டது, அவர் முதல்வராக இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக நியமித்த காரணத்தினால அந்த திட்டம் அப்படியே நின்று போச்சு. அதுக்கு பிறகு அண்ணாதுரையோ கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ தேர்தல் வர நேரம் மட்டும்தான் பேசுவார். இப்போ இன்றைக்கி மார்ச்சில் ஓப்பனுங்கிறார். இப்படி தேடி பிடிச்சி அதே மாதிரி பாருங்கள். இந்த தடவை நல்லா தெரியும் சென்னை வந்து போன 2015 மிதந்தா மாதிரி மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து சம்பரமாக்கும். அந்த மனிதன் அங்கே போய் நின்று இருந்து சென்னைக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் நல்ல மழை எப்போவுமே இருந்தாலும் கிட்டத்தட்ட 30-40% கூட இருந்தாலும் எங்கேயும் வெள்ளத்தில் பாதிப்பு இல்லை. இல்லை நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் மாநில உரிமை சம்மந்தப்பட்ட நீட் விஷயமாக இருக்கட்டும் அல்லது உணவு பாதுகாப்பு மசோதாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து விட்டு கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து இவர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல் பட்டியல்களை கையில் வச்சுருவாங்க, ஸோ ஒரு அச்ச நிலைப்பாட்டை நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுக வந்து கடுமையான குடச்சரம் முன்வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் எழுவர் விடுதலையாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் நீங்கள் வந்து மக்கள் பக்கம் தான் நின்றுக்கிறீங்க பலமுறை. அதனால தான் அவங்களோட கேள்வி கேட்குறோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேச சொல்கிற என்னன்னா நீட்டை பொறுத்த தமிழர்களுக்கு வந்து நீட்டை வந்து மீட் பண்ண முடியாது பண்ண முடியாது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீட்டு வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறதுன்றாங்க. இப்போ இன்னைக்கு இந்த நீட்டை எதிர்க்கிறது யாரு? இந்தியா முழுவதும் இத்தனை மாநிலத்தில் எந்த மாநிலம் எதிர்க்காங்களா? எதிர்க்கல. இப்போ முடியாத இன்னைக்கு நிச்சயமா வந்து அதிமுக எதிர்க்கிறாங்க. இல்ல இது அதிமுக ஏற்கனவே சொல்றாங்க. தீர்மானமும் போட்டாங்க ஆனா செயல் வழியில கொண்டு வரல. ஆனா இப்ப இவர் என்ன சொல்ல, ஸ்டாலின் வந்து நான் கண்டிப்பா கொண்டு வருவேன்றார். ஆனா உச்சநீதிமன்ற தீர்ப்பு பிரகாரமே நீட்டை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில ஏன் படிக்கட்டுங்கிற அளவில் தான் சொல்லியாச்சு. படிச்சுதான் ஆகணும். அப்போ நம்ம மக்களை பிள்ளைகளை தயார்படுத்துங்க, ஸ்டூடெண்ட்டை தயார்படுத்துங்க அப்படின்னு தான் இன்றைக்கி வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கும்போது அதை மீறி எப்படியா தடை பண்ண முடியும்? இது அதிமுகவும் நாங்கள் தடை பண்ணுவோன்றாங்களே. அதிமுகவும் நாங்கள் என்ன சொல்கிறோம், தடையை நாங்கள் வாங்கவும் இந்த முறை மட்டும் எழுதுங்கன்றாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்களும் இது உறுதிப்படுத்தினாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நீட் தமிழகத்தில் நடக்கலை. நாங்கள் நடத்த மாட்டோம் இந்த வருஷம் சொன்னாங்க. சொல்லி 3 வருஷம் ஆயிடுச்சுல, 3வது வருடம் வந்துருச்சு. அப்போ அதிமுக அரசு ஏமாற்றுகிறதுன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அதாவது செயல்படுத்த முடியாதுன்னு சொல்ல வர இன்னைக்கு வந்து இவங்க சொல் ஏமாத்துறாங்க சொல்றத விட இவங்களுக்கும் வைக்கும். இல்லை இவங்களும் இதே கோரிக்கை தான் இருக்கிறாங்க. திமுக தலைவரும் இதே கோரிக்கை தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே கொண்டு வரக்கூடாதுங்கிற எண்ணங்கள் இருக்கலாம். அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா? அதுக்கு தனபாலன் ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு வரதில் நான் என்ன தெரியுமா, இன்னைக்கு முடியாத காரியத்துக்கு போராடுறத விட நம்ம பிள்ளைகள் தயார்படுத்துக்கணும். இன்னைக்கு நீட்டுங்கிறது ஒண்ணு இல்லைன்னாக்க சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் 7 பிள்ளைகள்லாம் கண்டிப்பாக மேலே வர வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கு. எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்றைக்கி அது முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில்
ஏன் நம்ம பிள்ளைங்களை தயார்படுத்தணும் என்ன அப்படிங்கிறது தான் என்ன இல்லை. அது வரைக்கும் நம்ம தமிழ் வழியில் படுத்த பல பள்ளி மாணவர்கள்லாம் வந்து தங்களுடைய வாய்ப்புகள் இழந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால போய் தனியார் கோச்சிங் சென்டரில் பல லட்சக்கணக்களாக பணங்களை கொட்டி வந்து படிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கும் அப்படின்னும் போது நீங்கள் திமுக அதிமுக இருவரும் எதிர்க்கிறாங்கன்னா பாஜகவின் எதிர்ப்பு நிலைப்பாட்டில் நீங்கள் நிற்கணும். இப்போ நல்ல கிளம்பிக்கு அந்த கொஸ்டின் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஒரு காலத்தில் இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டா அண்டர் செக்ரட்டரி அண்டர் செக்ரட்டரி எத்தனை செக்ரட்டரி யார் மாற்ற கிட்டத்தட்ட 60-70% தமிழாக இருந்தான். அந்த நிலைமை அப்படியே மாறி போச்சு. நிலை மாறின காரணம் என்ன, இங்கே கல்வி கொள்கைகள் சரியாக இல்லாத காரணத்தினால தான் முக்கியமாக மாறின காரணம். அதில் எது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி அதேமாதிரி இப்போ இல்லை எல்லாத்துலேயும் மட்டும் இல்லை, இன்றைக்கி போலீஸே சொல்லுவாங்க ஒரு காலத்தில் என்னக்கா நம்ம அதாவது வேர்ல்டு நம்பர் 2 சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழகம் எல்லாத்துலேயுமே சிறந்த விளையாட்டு இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் படிச்சுக்கிட்டு வர்ற இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு வெளிமாற்ற வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லையா. இப்போ அப்போ அந்த கல்வியின் தரத்தை வந்து நம்ம உயர்த்த வேணுமா, உயர்த்துறதை விட்டுட்டு இன்னமும் வந்து அது வரைக்கும் நீ என் பிள்ளைங்க படிக்காது 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 வேணும் 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 போராடுறது விட நான் அதாவது ஆதரிக்கலாம் நீட்டு வேண்டாங்கிறது நான் ஆதரித்தாலும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட அவன் மேலே போய்கிட்டு இருப்பான் வட இந்தியா நம்ம தென்னிந்தியா கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற படுத்தி நம்ம மேலே வரணும் இல்லையா. இப்போ ஒன்று சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க, காமராஜர் அன்னைக்கு வந்து பிரதமராக வந்திருக்கலாம் வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தேவகவுடா சவுத்துலேருந்து வந்தார், நரசிம்மராவ் வந்தார். அதில் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நரசிம்மராவுக்கு ஹிந்தி தெரியும், ஹிந்தி பேசுவார், தேவகவுடா ஹிந்தி பேசுவார். இன்றைக்கி தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் இன்னும் இந்தியாவில் பிரதமராக கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஹிந்தி மொழி தெரிஞ்சதான் பிரதமர் ஆகணும்னு சொல்ல அப்படி சொல்லலை. அதாவது என்ன சொல்ல வரேன், நம்ம பல மொழி கற்றுக்கிட்டு முயற்சியத்தில் இன்னைக்கு ஹிந்தி மொழி மட்டுமே நான் சொல்லுவேன். இல்லை தமிழ்நாட்டில் இதே தியாகராய நகரில் இந்தி பிரச்சார சபை இயங்கிக்கிட்டு இருக்கு. வருஷாவரோடும் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்தியை கற்றுக்கிட்டு தானே வெளியில் போகிறாங்க, நம்மளால் பார்க்க முடியுமே. இல்லை நான் அதை சொல்லலாம். இல்லை இப்போ இன்றைக்கி என்னென்னா எப்படி நான் ஹிந்தி அதாவது நம்ம வந்து ரெண்டு மொழி படிக்கிறோம், இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷ் இன்னும் கூட வந்து ரெண்டு மொழி நம்ம படிக்கிற என்ன தப்பு இருக்குது தப்புன்னு நான் சொல்லணும். நம்ம படிக்கும் பட்சத்தில் என்ன ஆகும், நாளைக்கு பிரைம் மினிஸ்டராக நம்ம சிதம்பரமே ஆகணுன்னாலும் இந்திக்காரன் ஏற்றுக்க மாட்டான். காங்கிரஸ் கட்சி காரணம் என்ன ஏன் ஏற்றுக்க மாட்டான்னு மெஜாரிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற நியர்லி 20-25 ஸ்டேட்ஸ் வந்து ஹிந்தி பேசக்கூடிய சரி. ஆனால் இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்தி கிடையாது, இந்தியாவுடைய அலுவல் மொழி தான் ஹிந்தி. இந்தியாவில் பல தேசிய குழுக்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்திய தேசிய மொழியாக பார்க்க முடியும். இல்லை தேசிய மொழிக்காக சொல்ல வரல, நான் அந்த பேச்சுக்கே இல்லை. நம்மளை பிறந்த என்ன பொறுத்தல கேட்டிங்களா, இப்படின்னா நான் பேசுகிறதுன்றதில்ல. நான் வந்து அரிமை இயக்கத்தில் ஆளுநர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ நான் என்ன சொன்னேன், என்னுடைய மெயின் ஸ்பீச்சில் என்னுடைய கன்னி பேச்சில் சொல்லும் பொழுது இந்த அவங்க முழுக்க 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 இங்கிலீஷில் தான் கம்ப்ளீட் சப்போஸ் இங்கிலீஷ் நடக்கும். நான் இந்த ஆண்டு முழுவதும் தமிழை தவிர வேறு எதிர் பேசவும் மாட்டோம், எதுவும் கூட்டங்கள் நடைபெறாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் இந்தியா முழுக்க மொழிகளே மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு. இந்தியாவில் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் தமிழ் மொழி தான் இல்லை எந்த விதமான இருக்குது. அது மட்டும் இல்லை இன்னைக்கு நான் பல நாடுகள் போய் அதாவது இப்போ சிலோனுக்கு போகும்போது ஃபஸ்ட் சிலோனுக்கு நான் போயிருக்கும்போது 1981 நம்ம விமான நிலையத்தில் வந்து தவிர வேறு எங்கேயுமே இப்போ வந்து தமிழை பார்க்க முடியும். இறங்கின உடனே அங்கே இலங்கை விமான நிலையம் கொழும்பு அப்படி தமிழில் போட்டுக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிங்கப்பூர் போகும்போது பார்த்தேன், மலேசியாவில் பார்த்தேன் கேட்டிங்களா. ஆனால் இதே சில வந்து ஆப்பிரிக்காவில் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் தமிழங்க இருக்காங்க, நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க, எழுத பிடிக்க தெரியல, பேர் வச்சு வம்சாவளி இருக்காங்க. அப்போல்லாம் நிறைய ஆசைப்படுது. இன்னும் கேட்டால் நம்மளுடைய தினத்தந்தி அதிபர்கள் நான் சொன்னேன், இங்கே நீங்கள் வந்து இப்போ துபாய் வரைக்கும் போய் உங்க பத்திரிக்கை ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண்ட்ரிஸ் இந்த மால்டீவ்ஸ் அது மாதிரி இங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தமிழே வந்து சிலர் தமிழ் பேச மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அங்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ணலாம்னு சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி தமிழில் வந்து நம்ம இந்தியாவில் நாளில் அதாவது தாய்க்கு தாய்க்கு சமமாக மதிக்கிறவன்லாம் ஆனால் தமிழர். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு மொழியை கேட்டுக்கிட்டு நமக்கான இடங்களை விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறமே அப்படின்னு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து நிதிநிலை அறிக்கை 2021 பட்ஜெட் வந்து நீங்கள் வரவேற்று பேசியிருந்தீங்க, உங்கள் அறிக்கையெல்லாம் நான் கவனித்தேன். ஆனால் திமுக காரர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது வெறும் அதானிகளையும் அம்பாளிகளையும் வளர்க்கக்கூடியதாக இருக்கிறது, அவர்களுக்கான ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. விவசாயிகளுக்கான பல விஷயங்கள் இன்னும் குறிப்பிட்டு பேசப்படலை அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி வரவேத்தீங்க இந்த பட்ஜெட்டை? இப்போ இன்றைக்கி இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவில் நீங்கள் எடுத்துங்க, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவில்
அது கூட என்ன சொல்ல சொல்ற எதிர்கட்சிகளை இன்றைய அரசியலை பொறுத்தளவில் அரசியல் வந்து தேர்தல் வரப்போது தேர்தல் வரும் காரணத்தினால் மேற்கு வங்காளத்திற்கும் தமிழகத்திற்கும் அதிகமான வந்து திட்டங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒருத்தர் நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படியே இருக்கட்டும். அதுவே நமக்கு என்ன இருக்குது, நம்ம தமிழகத்துக்கான திட்டங்கள் நிறைய வருதில்லை, திட்டங்கள் வர்றதுனால வந்து அதனால் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடைய சந்தர்ப்பவாதம் தானே அது இருக்கட்டும். அது நெறிமதிக்க ரிவர்ஸ் பண்ண முடியாதுல்ல, இன்றைக்கு அறிவித்த திட்டங்களை ரிவர்ஸ் பண்ண முடியாது, தேர்தல் முடிஞ்சு ரிவர்ஸ் பண்ண முடியாதுல்ல. இந்த திட்டங்கள் திட்டங்கள் தானே, இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் திட்டங்கள் தான். தேர்தல் முடிஞ்சு அவங்க அப்போ ஏடிஎம்கே வரலனாலோ வந்து பிஜேபியில் யாருமே வராத ஒரு சூழ்நிலை போனாலோ அப்போ இந்த ரிவர்ஸ் பண்ண முடியாது, நாங்கள் தோத்துட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ அது நமக்கு நன்மை தானே. பாஜகவினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? ஏன்னா பாஜகவினர் தமிழகத்தில் வந்து ஒரு மதவாத சக்தியாக உட்புகு நினைக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தோடு இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் போய் எழுபுறங்கள்லாம் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி சின்ன பெரிய, அதாவது காஷ்மீர் இன்றைக்கி வந்து ரெண்டு யூனியன் பிரிச்சாங்க இல்லையா. நான் காஷ்மீருக்கு பலமுறை போயிருக்கேன், இங்கே பலமுறை போயிருக்கும்பொழுது அங்கே இருக்கிற மனநிலை எப்படி தெரியுமா இருக்குது? ஆனால் பாகிஸ்தானிக்காரனும் சொல்ல இந்தியாக்காரனும் இல்லை, அவன் என்ன சொல்கிறாங்க இருக்கிறவன் நான் காஷ்மீரி, அவன் ஆதரவு எந்த பக்கம்னாக்கா பாகிஸ்தான் தான். அவன் வீட்டில் டிவி ஓடுதை பார்த்தா பாகிஸ்தான் டிவி தான் ஓடிக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி அங்கே இருக்கிறவங்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதாவது பாகிஸ்தானும் இந்தியாவும் வந்து கிரிக்கெட்டில் போகும்போது பாகிஸ்தான் ஜெயிச்சா அங்கே அவனுக்கு எதுவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் கைத்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை ஒரு சில பேருடைய மனநிலையை நீங்கள் ஒட்டுமொத்த மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறாங்க. நான் காஷ்மீர் சொல்கிறேன், நான் முஸ்லீம் பற்றி பேசலை, நான் காஷ்மீர் நான் சொல்கிறேன். காஷ்மீரில் கூட ஒரு சிலருடைய மனநிலை தான் அப்படி இருக்கு. இல்லை இல்லை இல்லை, எல்லாரோட மனநிலை அப்படி தான். மோஸ்ட் அங்கே வந்து நான் வந்து இந்தியாவை சேர்ந்தவன் சொல்கிறது யாருன்னு தெரியுமா? ஒன்லி பொலிட்டிஷியன்ஸ், ஏன்னா அவங்க வந்து ஜெயிக்கணும் பண்ணணும் உட்காரணும் பதவி வாங்கணுங்கிறது. மற்றபடி அங்கே இருக்கிற மக்களை பொறுத்தளவில் நான் இந்தியன் என்று சொல்லக்கூடிய லெவலில் இல்லை. இன்றைக்கி அந்த உருவாக்குறது யார் உருவாக்குறாங்கனாக்கா அங்கே வந்து ஏற்கனவே அதுக்கு வந்து ஒரு தனி பிரதிநிதித்துவம் கொடுத்த காரணத்தினால அந்த மக்கள் பொறுத்தல எப்படி ஆகிட்டாங்க? பாகிஸ்தானியெல்லாம் நம்ம இந்தியாவும் இல்லை, நம்ம ஒரு தனியும் அல்ல. அந்த ஒரு எண்ணத்தை வந்து விதைச்சது யாருன்னா அதுவும் அங்கே இருக்க பொலிட்டிஷியன் தான் விதைச்சிருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தப்போ இன்றைக்கி நல்லா தெரியும் அவங்க பேசுவேன், நான் இந்தியான்னு சொல்லவே மாட்டான், யாருமே சொல்ல மாட்டேன். இல்லை இல்லை இல்லை, அதுவும் இருக்குது, அது நல்ல ஒரு காரணம் சொல்லலை. அதாவது இன்றைக்கி வந்து காஷ்மீரை பொறுத்தவரை தலையது நமக்கு இந்தியாவை பொறுத்த தலை, அந்த இடத்துலையே வந்து நமக்கு ஹோல்டு இல்லாமல் அவங்க வந்து எந்த நேரம் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய மனநிலையை மக்களுக்கு உருவாக்கிட்டக்கான அதை மாத்திரைக்கு நீ பண்ணியிருக்க உண்மையிலே நான் அதை வரவேற்கேன். ஏன்னா அங்கே போன காரணத்தினால அடிக்க சேர்ந்த காரணம் மக்கள் மனநிலை தெரிஞ்ச காரணம் தான் சொன்னேன். இல்லை கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்க, களத்தில் பார்த்துருக்கிறீங்க, அதனால் நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் இதே மத்திய அரசு இப்போ ஆட்சியில் இருக்கும்போது தான் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு, தமிழகத்தினுடைய மீனவர்கள் இலங்கையில் கடற்படையினால சுட்டு படுகொலை செய்யப்படுறாங்க, நடுக்கடலை சுட்டு போடப்படுறாங்க. ஆனால் இதை பற்றி எந்த விதமான ஒரு பொறுப்பின்மையை காட்டுறாங்க, ஒரு வாய்தரக்கலை, ஒரு கண்ணன அறிக்கையை கூட விடலை. அப்போ அந்த மத்திய அரசு எப்படி பார்க்குறீங்க? இப்போது இன்றைக்கி பிஜேபி, இப்போ பிஜேபிங்கிறத விட போன காங்கிரஸுடைய ஆட்சி நடைபெற்ற பொழுதுக்கும் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு பிறகும் அங்கே வந்து தாக்கப்பட்டவர்களோ கைது செய்யப்பட்ட பார்த்திங்கன்னா மிக குறைவு. தடுக்கணும்லண்ணே, அதுக்காக தானே இப்போ ஆட்சி மாற்றமும் நம்ம கொடுக்குறோம். தடுத்து நிறுத்தாமல் அப்போ பத்து பேர் சுட்டாங்க, இப்போ அஞ்சு பேர் சுடுறாங்கன்னு சொல்கிறது நியாயமா? இல்லை இல்லை, அதுதான் அது இல்லை, அது சுடவே கூடாதுங்கிற கேட்க தான். ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து தூக்கு தண்டனை அடிச்சிருந்தாங்க, அதுக்கெல்லாம் கூட நான் உள்ள அங்கே போயிட்டு அங்கே கண்ட அவங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டு கண்டிப்பாக. ஏன்னா மக்கள் அவங்களும் நெருக்கமாக பழகின ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால அது இன்றைக்கி வந்து இல்லை, அது வந்து அவங்க சுட்டு கொண்டதை நான் நியாயப்படுத்தவே மாட்டேன், நடக்கவே கூடாது. நான் கம்பேரிசன் சொல்கிறேன், அதுக்கு இப்போ வந்து உடனே பாருங்க ஜெய்சங்கர் போகிறார் பேசுகிறார், ஏதாவது பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ள வைக்கணும், அதையும் மீறி நடக்கிறது உண்மையில் வன்மையாக கண்டிக்கும். இந்தியாவுடைய கடற்படை என்ன பண்ணுது, இந்தியாவுடைய கப்பற்படை என்ன பண்ணுதுங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இப்போ முக்கியமாக தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா புதிய கட்சிகளாக முகிழ்த்து வராங்க, மக்கள் நீதி மய்யம் கமலஹாசனாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி சீமானாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து புதிய தத்துவங்களை முன்வைக்கிறாங்க. இவர்களோடு கூட்டணிக்கான வாய்ப்புகளையோ அல்லது இவர்களோடு பேசுறதுக்கான சூழலையோ தனபாலன் ஏன் உருவாக்கலை, இல்லை விரும்பலையா அவங்களுடைய அரசியலில்? இல்லை அப்படி இல்லை, அதாவது காரணம் என்ன, இன்றைக்கி சீமானை பற்றி நான் சொல்லணுன்னா 234 தொகுதியில் தைரியமாக இன்றைக்கி ஆளப்போடக்கூடிய இன்றைக்கி ஒரு தைரியம் இருக்குன்னா இந்த ரெண்டு கட்சியை தவிர இன்றைக்கி உண்மையில் அது சீமான் வாழ்க்கை தான் இருக்கு, வேறு யாருக்குமே இன்றைக்கி அந்த தைரியம் இன்னைக்கு கமலஹாசன் கூட போடுவாரா என்ன தெரியல, அந்தளவுக்கு ஒரு தைரியம் இருக்குன்னு அதை நான் பாராட்டுறேன். இன்றைக்கி தமிழுக்காக குரலுக்கு அதுவும் நான் பாராட்டுறேன். இன்றைக்கி ஒருத்தரில் கமலஹாசன் பற்றி நான் உடலில் ஆட்சி ஆட்டி
கண்டிப்பாக ஆட்சி கொடுப்பேன், நான் நல்லா ஆட்சி தருவேன்னு வர அதையே நான் வரவேற்கிறேன். அதனால் வந்த பிறகு எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது. வாட்டவர் இருந்தாலும் இன்றைக்கி அவங்களும் நான் வரவேற்க தயாராக இருக்கேன். இருந்தாலும் இன்றைய பொறுத்தவரை எங்களுக்கு என்னுடைய நிலைப்பாடு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு 234 தொகுதியை நாங்கள் போடக்கூடிய சக்தி இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அப்போ நீங்கள் சீமான் தைரியசாலின்னு சொல்கிறீங்கன்னா அப்போ சீமானோட இணைந்து பயணிப்பதில் என்ன தயக்கம் இருக்குது? இல்லை, சீமானோட இணைந்து தயக்கல. சீமானை பொறுத்தாலும் அது தெரியுமா, நான் தேய்த்தாலும் தோத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் போடி போட்டுக்கிட்டே இருப்பேன் தனியாங்கிறாரு. அது தவறான யுக்தி. நான் அப்படி சொல்லவில்லை, நான் அது அவருடைய பாலிசியாக இருக்கலாம். என்ன பொறுத்தவரையில் நான் மக்களுக்கு பணி செய்ய வேண்டும். நான் ஒருவனாவோ நான் இரண்டு பேராவோ ஐந்து பேராவோ கட்சியில் சேர்ந்தவர்கள் மக்கள் பணி செய்ய வேண்டும். மக்களுக்கு அதாவது காமராஜருடைய பெயரை நிலைநாட்ட மட்டும் எங்களுக்கு வேலை இல்லை, இன்றைக்கு இருக்கிற ஏழை பாளைகளுக்கு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த ஆட்டப்பட்ட மக்களுக்கு எங்களால் செய்தே ஆக வேண்டும். அப்போ வரணும்னாக்க நாங்கள் இன்னைக்கு தமிழகத்தை பற்றி ரெண்டே அணிதான் அட்ரஸ் இன்னைக்கு இருக்குது. இதில் யாரோ ஒரு கூட இருந்ததான் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் மற்ற கட்சிக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக நான் போக மாட்டேன், நின்னா எல்லா இடத்துலயும் நிக்கணும், அப்பதான் மக்கள் மத்தியில போய் ஸ்டாண்ட் ஆக முடியும் அப்படிங்கிறாரு. இல்ல, அவர் நான் அது அவருடைய அந்த பாலிசியை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. அதை வரவேற்கிற தைரியத்தை பாராட்டுற உண்மையிலே வரவேற்கிறேன். எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவரோடு அவர் இன்னும் ரெண்டாவது அவர் வந்து யாரு கூடயும் சேர்ந்து பயணிக்க தேர்றார். வேணா நான் அவர் கட்சியில வந்து கூட்டணியா போக முடியாது. ஒருவேளை நானும் ஒரு உறுப்பினராக தான் சேரலாம். அவர் யாரும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ரெண்டு கட்சியை பற்றி சொல்லிட்டீங்க. என்னுடைய இறுதியான ஒரு கேள்வி, 2021 நீங்கள் வந்து அதிமுகவோடு இருக்கிறீங்க, எத்தனை இடங்களில் நிற்பதற்காக பெருந்தலைவர் மக்கள் கட்சி முடிவில் இருக்கிறீங்க? பெருந்தலைவர் மக்கள் கட்சியை பொறுத்தளவில் நம்ம வந்து ஏற்கனவே அவருடைய அதாவது பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு முழுவதும் அவருக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அவங்களோட பணித்திருக்கேன். இன்றைக்கி நம்ம கிட்ட ஒரு நல்ல உறவில் தான் இருக்குங்க, இல்லை எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதாவது பழைய முதல்வர்கள் போல் அல்ல அவர். இப்போ நம்ம என்றைக்கு பார்க்கணும்னு எப்போனாலும் பார்க்கலாம். எளிமையான நபராகிறார். ஆமாம், கிடைக்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியலனாலும் பார்க்கலாம், பேசலாம், நம்மளுடைய பிரச்சனை சொல்லலாம், கேட்கிறேன். அதனால் எங்களுடைய வந்து நீங்கள் 50 சீட்டு வேணும் 60 சீட்டு வேணும் சொல்கிறதுக்கு எங்கள்கிட்ட தகுதி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களை பொறுத்தளவில் ஏன்னா எங்களுக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்னேன் எங்களுக்கு முத்திரை குத்தப்பட்டவர் நாங்கள். ஆனால் எங்கள் பகுதியில் குறிப்பானால் நாடா சமுதாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் நாங்கள் பலமாக இருக்கும். காரணத்தினால எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 தொகுதிகளை எதிர்பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கலப்பணி வெள்ளட்டும் உங்களுடைய எண்ணம் இடர் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிபார்க்கிறது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.